பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனின் வீடு, அலுவலகம், பதிவாளர் வீடு, பதிவாளர் அலுவலகம் உள்ளிட்ட 7 இடங்களில் காவல்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது ஊழல் மற்றும் முறைகேடு சம்பந்தமான வழக்குகளில் நேற்று மாலை கைது செய்யப்பட்டு நள்ளிரவில் அவர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர், பதிவாளர் உள்ளிட்ட வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 7 இடங்களில் வந்து தற்பொழுது காவல்துறையினர் வந்து சோதனை செய்து வருகிறார்கள். குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய 6 இடங்களில், அதாவது துணைவேந்தரினுடைய வீடு, துணைவேந்தரின் அலுவலகம், அதேபோல் பதிவாளரினுடைய வீடு, பதிவாளரின் அலுவலகம் மற்றும் கணினி அறிவியல் துறை பேராசிரியரினுடைய வீடு, அலுவலகம் ஆகிய 7 இடங்களில் வந்து இந்த சோதனையானது வந்து நடைபெற்று வருகிறது. அதேபோல் இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் மட்டுமே 6 இடங்களிலும், சேலம் சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய பதிவாளருடைய இல்லத்திலும் வந்து இந்த சோதனையானது வந்து நடைபெற்று வருகிறது. இந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தரின் இல்லத்தில் சற்று முன்பாக வந்து காவல்துறையினர் சோதனை செய்ய வந்த பொழுது, இந்த இல்லத்தினுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடியவர்கள் வந்து உள்ளே செல்ல வந்து காவல்துறையினருக்கு அனுமதி மறுத்தனர். தொடர்ந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அவர்கள் வழக்கறிஞர் உள்ளிட்டவர்களுடன் தொலைபேசியில் பேசிய பிறகு, உள்ளே வந்து சிறிது நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு காவல்துறையினர் அனுமதிக்கப்பட்டு தற்பொழுது அவருடைய இல்லத்தின் உள்ளேயும் வந்து இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. இந்த காவல்துறையினர் மட்டுமல்லாமல் கிராம நிர்வாக அலுவலர், நகராட்சி அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் வந்து இந்த சோதனையில் தற்போது உள்ளே ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல் காவல்துறை சார்பில் வந்து உள்ளே வீடியோ பதிவும் செய்யப்பட்டு வருகிறது. இங்கே ஏதேனும் முக்கிய ஆவணங்கள் வந்து இருக்குமா என்று தேடும்படி விதமாக இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. மிக குறிப்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் வந்து பூட்டன் ஃபவுண்டேஷன் என்ற தனியார் கல்வி அறக்கட்டளை தொடங்கியது தொடர்பாக இந்த முறைகேடு புகாரானது வந்து எழுந்திருக்கிறது. இந்த அறக்கட்டளை மூலமாக, அந்த அறக்கட்டளையில் வந்து பெரியார் யூனிவர்சிட்டி என்ற பெயரையும் அதேபோல் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய லட்சணையையும் பயன்படுத்தியது தொடர்பாக அரசிடம் எந்த அனுமதியும் பெறாமல் துணைவேந்தர் தன்னிச்சையாக இதற்கு அனுமதி அளித்திருப்பதாக இந்த முறைகேடு புகார் வந்து எழுந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வந்து கருப்பூர் காவல் நிலைய போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து முறைகேடு, கூட்டு சதி, கொலை மிரட்டல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 8 பிரிவுகளில் வந்து வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அவ்வாறு 8 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டு சோதனைகள் செய்து அதன் பின்னர் நீதிபதியின் இல்லத்திற்கு கொண்டு சென்ற பொழுது அங்கு வந்து அவருக்கு சொந்த ஜாமீனில் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக வந்து நிபந்தனையுடன் வந்து அந்த ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினுடைய விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும், சூரமங்கலம் காவல் உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் வந்து 7 நாட்களுக்கு கையொப்பமிட வேண்டும் என்ற நிபந்தனையோடு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த 7 இடங்களில் வந்து காவல்துறை சோதனை நடைபெற்று வருவது வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட போலீஸார் வந்து தற்பொழுது இந்த பெரியார் பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறு இடங்களில் வந்து சோதனையில் ஈடுபட்டிருப்பதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.